ஹாய் அண்ட் ஹலோ, வெல்கம் டு அன்பு கவி வ்ளாக்ஸ். இன்றைக்கி நான் மறுபடியும் உங்களுக்கு ஒரு கிராஃப்ட் பண்ணி காட்ட போகிறேன். வீட்டில் இருக்க வேஸ்ட் சீடியில் தான் ஒரு கிராஃப்ட் பண்ணி காட்ட போகிறேன். சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். எப்படி பண்ணுறதுன்னு நான் காட்டுறேன். இந்த மாதிரி வேஸ்ட் டிவிடி இருந்தால் எடுத்துக்கோங்க, வீட்டில் கேட்டு எடுங்க. தெரியாமல் கேட்டு எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் திட்டு அடி வாங்கும், அதுக்கெல்லாம் நான் பொறுப்பாக முடியாது. ஸோ இந்த மாதிரி வீட்டில் வேஸ்ட் சீடி இருந்துச்சுன்னா அதை உங்களால் நார்மலாக கட் பண்ண முடிஞ்சால் கட் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லைன்னா ஹாட் வாட்டரில் ஒரு 10 மினிட்ஸ் ஊற வச்சுட்டு கட் பண்ணிங்கன்னா ஈஸியாக வந்துடும். இப்போ வந்து நான் இதை ஹாஃபாக கட் பண்ண போகிறேன், 2 ஹாஃபாக கட் பண்ண போகிறேன். 2 சீடிஸை 2 ஹாஃபாக கட் பண்ண போகிறேன். ஃபஸ்ட்டு மார்க்கர் எடுத்து கோ லைன் வரைஞ்சி கட் பண்ணிக்கோங்க. அப்படி உங்களுக்கு நார்மலாகவே ஈக்குவலாக கட் பண்ண வரோம்னா அப்படியே கட் பண்ணிக்கோங்க. நம்ம கொஞ்சம் தத்தி, அதனால் லைன் போட்டே கட் பண்ணிக்கிறேன். இந்த மாதிரி கட் பண்ணிட்டு ஸ்மால் சைஸ் சிசர் எடுத்துக்கோங்க, இல்லை பெரிய சைஸ் சிசர் எடுத்துக்கோங்க. அம்மா யூஸ் பண்ணுற சிசர் எடுக்காதீங்க, அவங்க தேட்டின்னாங்கன்னா அப்புறம் வந்து கொட்டு வாங்குவீங்க. நீங்கள் தனியாக கிராஃப்ட்டுக்கு என்ன சிசர் யூஸ் பண்ணுவீங்களோ அந்த சிசர் எடுத்துக்கோங்க. எடுத்து இந்த மாதிரி கட் பண்ணிக்கோங்க. கேர்ஃபுல்லாக கட் பண்ணுங்கள். கையை கிழிச்சிட்டு அதுக்கப்புறம் ஐயோ இந்த பொண்ணு பண்ணிச்சு, இந்த வீடியோ பார்த்து நான் கையை கிழிச்சிக்கினேன் அப்படின்லாம் சொல்லக்கூடாது. நான் 2 சீடியை பாதி பாதியாக உடச்சி எடுத்துட்டேன். ஸோ எடுத்துட்டு இப்போ நம்ம பிள்ளையார் அப்பாவுக்கு காது மேலே கிரீடம் பண்ணுறதுக்கு நான் 2 ஸ்டெப்பு தான் எடுத்திருக்கேன். உங்களுக்கு எத்தனை ஸ்டெப் வேணாலும் நீங்கள் எடுத்துக்கோங்க. நான் இந்த மாதிரி 2 ஸ்டெப் தான் வைக்க போகிறேன். மேலே வந்து கூறாக ஒரு குட்டி ட்ரையாங்கிள் ஷேப்பில் அது ஒரு சீடி கட் பண்ணி எடுத்துக்க போகிறேன். இந்த மாதிரி குட்டியாக ட்ரையாங்கிளாக எடுத்துக்கோங்க மேலே வைக்கிறதுக்கு. எடுத்ததுக்கப்புறமா இப்போ நம்ம தும்பிக்கை வரணும்ல, யானைனா தும்பிக்கு கம்பல்சரி வேணும்ல. ஸோ இந்த மாதிரி ஒரு புது சீடி எடுத்துகிட்டு நம்ம மொத்தம் 4 சீடிஸ் எடுத்தோம். அதில் வந்து ஒன்று புதுசாக வச்சுட்டோம், மீதி 2 உடச்சிட்டோம், இது ஒன்று. ஸோ இதில் வந்து நான் இந்த மாதிரி ஷேப் மார்க்கரில் வரைஞ்சிக்கிறேன். ஃபஸ்ட்டு வரைஞ்சிட்டு அதுக்கப்புறமா பொறுமையாக கட் பண்ணுங்கள். நான் மறுபடியும் சொல்கிறேன், சிடி கையை ஹர்ட் பண்ணும். இந்த மாதிரி பொறுமையாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. எடுத்ததுக்கப்புறமா மறுபடியும் அலைன் பண்ணி பாருங்கள், கரெக்டாக வந்துடும். இந்த மாதிரி ஃபஸ்ட்டே ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க, இது எது இங்கே எங்கே வைக்க போகிறோம் அப்படின்னு ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. நான் ஏன் மறுபடியும் கேர்ஃபுல்லாக வைங்க கேர்ஃபுல்லாக வைங்க சொல்கிறேன்னா, சிடியில் வந்து கிளாஸ் சிடியும் இருக்குது, பிளாஸ்டிக் சிடியும் இருக்குது. பிளாஸ்டிக் ஒன்றும் செய்யாது, கிளாஸ் கையெல்லாம் கிழிச்சிரும். அதனால தான் பாஸ் நீங்கள் ஒரு வில்லேஜ் விஞ்ஞானி பாஸ். இப்போ நம்ம இதெல்லாம் ஒட்ட போகிறோம். ஃபெவிக்கு யூஸ் பண்ணி ஒட்டலாம், இல்லை ஃபெவிகால் யூஸ் பண்ணலாம். நான் ஃபெவிகாலே யூஸ் பண்ணுறேன். ஃபெவிகால் ஓகேவாக ஒட்டும், ஏன்னா ஃபெவிக்கு ஒட்டினோன்னா அது நம்ம அட்ஜஸ்ட் பண்ணி ஒட்டுறதுக்கு முன்னாடி அது ஒட்டிக்கும், நம்மளுக்கு கொஞ்சம் டிஸ்கம்ஃபர்டபுளாக இருக்கும். அதனால நான் ஃபெவிகாலே போடுறேன். இந்த மாதிரி கிளாஸ் ஷைனிங்காக இருக்க சைடில் தான் நம்ம வந்து க்ளூ போடணும். மறந்து போயிட்டு வேர்டிங்ஸ் இருக்க சைடில் க்ளூ போட்டுறாதீங்க. நானே அந்த மாதிரி தான் மறந்து பண்ணிட்டேன். ஸோ இந்த மாதிரி வேர்டிங்ஸ் இருக்க சைட் போடாமல் ஷைனிங்காக இருக்க சைட் போட்டு இந்த மாதிரி ஆஃப் சிடி தான் நம்ம ஒட்ட போகிறோம். ஆஃப் ஏரியாவில் அப்ளை பண்ணி எடுத்து ஓட்டுங்க. ஃபஸ்ட்டு நம்ம கிரீடம் ஓட்டிட்டோம், அந்த ரவுண்டாக இருக்குதுல்ல அதான் ஃபேஸ். இது மேலே நம்ம ஓட்டது வந்து கிரீடம். ஸோ நான் வந்து 2 ஸ்டேஜ் கிரீடம் தான் எடுத்திருக்கேன். நான் 2 ஸ்டேஜ் கிரீடம் ஓட்டிட்டேன். இதுக்கப்புறமா 2 பக்கம் காது ஓட்ட போகிறோம். காது ஓட்டும் போது பாருங்கள், இந்த சைடு மேலே நம்ம சிடி ஒன்று மேலே ஒன்று ஒட்டியிருக்கறனால வந்து நம்மளோட காது சைடு அந்த ஆஃப் டிஸ்க் வந்து போய் கரெக்டாக உட்காராது. ஸோ நான் என்ன பண்ண போகிறேன்னா, பாதி மட்டும் போட்டு அந்த கிரீடம் இருக்குல்ல அது மேலே மட்டும் ஒட்ட போகிறேன். அப்போ அது நல்லா ஒட்டிக்கும். ஒரு பக்கம் ஒட்டிட்டோம், இப்போ அதே மாதிரி அந்த பக்கமும் பாதி சைடு மட்டும் க்ளூ போட்டு அந்த கார்னரையும் ஒட்டிடுங்க. கேர்ஃபுல்லாக ஹேண்டில் பண்ணுங்கள். நான் அகெயின் சொல்கிறேன், சீடி கையை கிழிச்சிரும். முடிஞ்ச க்ளவுஸ் கூட போட்டுக்கோங்க, உங்கள் சேஃப் தான். ஒன்றும் ப்ராப்ளம் கிடையாது. யார் இது அனுப்பாங்க அதுன்னு அனுப்பாங்க அப்போல்லாம் கிடையாது, ஒன்றும் பிரச்சனை இல்லை. க்ளவுஸ் இல்லைங்க, அவ்வளோ பணக்காரங்களாம் இல்லைங்க. அப்படின்னா ஒரு துணி எடுத்து கையிலையாச்சும் சுற்றிக்கிட்டாச்சும் வேலை பண்ணுங்க. இல்லை கம்ஃபர்டபுளாக இருக்காதுன்னா வேலை செய்யும் போது கேர்ஃபுல்லாக வேலை செய்யுங்க. இப்போது நெக்ஸ்ட் நான் வந்து அந்த கிரீட்டதோட டாப் ஷார்ப் எஜ் இருக்குல்ல கூரா, அது ஒட்டுறேன். அதுக்கும் இதை மாதிரி ஹாஃப் போட்டால் போதும். இதை நம்ம பாதி வெளியில் தெரிய போகுது, பாதி தான் உள்ளே தெரிய போகுது. எல்லாமே அந்த ஷைனிங்கான இடத்துல தான் க்ளூ போடணும், நல்லா தெரியுங்க. லெட்ரிங்ஸ் இருக்க மேலே போட்டுறாதீங்க. அதுக்கப்புறமா லெட்ரிங்ஸ் அந்த பக்கம் தெரியும், ஷைனிங் இந்த பக்கம் தெரிஞ்சிடும், அது நல்லா இருக்காது. இதை ஆறட்டும். ஆறுனதுக்கப்புறமா பிள்ளையாரப்பாவை திருப்பி ஃபஸ்ட்டு வச்சு பார்த்துக்கோங்க. இப்படி வச்சா இந்த ஷேப் நல்லாயிருக்கா, இந்த ஷேப் நல்லாயிருக்கா அப்படின்னு வச்சு பார்த்ததுக்கப்புறமா க்ளூ போட்டு ஒட்டுங்க. ஒட்டிட்டு
இது ஒரு 10 to 15 minutes காயும். அதுக்குள்ளே நீங்கள் கார்ட்போர்ட் ரெடி பண்ணிவிடுங்க. இதுக்கு ஃப்ரேம் மாதிரி பண்ண போகிறோம்ல நம்ம. ஸோ இது காயட்டும், ஃப்ரேம் ரெடி பண்ணிட்டு வந்துடலாம். கார்ட்போர்டு எடுத்துக்கோங்க, அந்த பிள்ளையாரப்பாவை வச்சு பார்த்துக்கோங்க. முன்னாடியே உள்ளே வச்சு பார்த்தீங்கன்னா அந்த பிள்ளையாரப்பா கரெக்டாக ஃபிட் ஆகிட்டு 2 cm, 2 cm, 1 cm, 1 cm இருக்கா மாதிரி கேப் பார்த்து எடுத்துக்கோங்க. பாருங்கள், மேலே 2 cm காலியாக இருக்குது, கீழே 2 cm காலியாக இருக்குது, இந்த பக்கம் ஒரு 1 inch காலியாக இருக்குது, அந்த பக்கம் ஒரு 1 inch காலியாக இருக்குது. இந்த மாதிரி இருந்தால் நல்லாயிருக்கும். அப்படியே மொத்தமாக ஒரு எண்ட் டு எண்ட் மாதிரிலாம் பண்ணால் அது நல்லா இருக்காது. ஸோ இது நம்ம வெறும் கார்ட்போர்டாக வச்சா நல்லா இருக்காதுல்ல, அதனால் ஒரு 3 A4 sheet எடுத்துக்கிட்டேன். அந்த A4 sheet வந்து இந்த பேஃப் கார்ட்போர்ட் மேலே போட்டு ஒட்டிக்கலாம். நான் வந்து ஒரு 1 inch கூட சொல்ல முடியாது, அது 1/2 inch கேப் விட்டு ஒட்டியிருக்கேன். 1/2 inch கேப் விட்டு எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி ஒட்டினீங்கன்னா நம்ம சைடில் எதாவது டெக்கரேஷன் பண்ணால் நல்லாயிருக்கும். ஸ்டோன் ஒட்டிக்கலாம், இல்லைன்னா க்ளூ போட்டு சாண்டு போட்டுடலாம், அந்த மாதிரி எதாவது பண்ணிக்கலாம். ஆனால் நான் இங்கே புதுசாக கிளிட்டர் யூஸ் பண்ண போகிறேன். நான் வந்து சில்வர் கலர் கிளிட்டர் யூஸ் பண்ணேன். ஜாலியாக இருக்கல, சின்ன வயசில் மூஞ்செல்லாம் பூசி விளையாடுவேன், எங்கள் அம்மா வந்து கொட்டி கூட்டின்னு போவாங்க, தலையெல்லாம் பூசிப்பேங்க, அதெல்லாம் போயிட்டு ஸ்கேல்ப்பில் உட்காந்துருவோம் சொல்லிட்டு சமத்திட்டு வாங்குவேன். நான் இந்த க்ளூ தான் யூஸ் பண்ணியிருக்கேன். இந்த க்ளூ யூஸ் பண்ணி அதை அப்படியே இப்படி தடவி க்ளூ அந்த ஜிக்னாவை கையில் கிளிட்டர் சாரி பழக்கத்தோஷத்தில் ஜிக்னாவை வந்துச்சு, கிளிட்டரை கையில் எடுத்து அந்த க்ளூ மேலே தேய்ச்சிட்டு அப்படியே போட்டு வந்தீங்கன்னா அந்த 4 corners கம்ப்ளீட் ஆகிடும். பார்த்தீங்கல்ல நம்ம திறமையை, செம்மையாக இருக்குதுல்ல, நானும் பண்ணி முடிச்சுட்டு அப்படி தான் பார்த்தேன். வா அப்படின்னு நல்லா இருந்துச்சு. சரி, தற்பெருமை தான் ஃபீல் பண்ணாதீங்க. இப்போ என்ன பண்ண போகிறோன்னா, இந்த மாதிரி ரிப்பன் கிளாஸோ எடுத்துக்கலாம், இல்லைனா ரிப்பனோ கடையில் விற்கும், இந்த மாதிரி கவர்ஸ்லேயும் விற்கும், கிளாத்லேயும் விற்கும். வாங்கி இது நம்ம ஃப்ரேம்னால் வந்து மாட்டணும்ல, ஆணியில் இதெல்லாம் மாட்டணும். அதனால வந்து இந்த மாதிரி ஊக் போட்டு ஹேங்கர் இருந்தாலும் மாட்டிக்கோங்க. நான் வந்து இந்த இடத்துல இந்த மாதிரி ஒரு கிளாஸ் ஷீட் இல்லைன்னா வந்து கிளாத் ஷீட் யூஸ் பண்ணி ரிப்பன் யூஸ் பண்ணி கட்ட போகிறேன். கட்டி அதை நம்ம ஆணியில் மாட்டிக்கலாம், கொஞ்சம் வசதியாக இருக்கும்ல. நம்ம வீட்டிலலாம் அந்த நெயில் ஆங்கரிங்லாம் இல்லைங்க, அதனால் நான் இந்த மாதிரி யூஸ் பண்ணி மாட்டி வைக்கிறதுக்காக அதை கட்ட போகிறேன். இது என்ன ஒரு வந்து இப்போ நான் என்ன உங்களை தொடர்றது, எவ்வளோ சென்டிமீட்டர் இருக்கும்னு எனக்கு தெரியல. குத்து மதிப்பாக எடுத்துக்கினா நான் கொஞ்சமாக, நீங்களும் உங்களுக்கு எவ்வளோ லென்த் வேணுமோ அந்த மாதிரி குத்து மதிப்பாக எடுத்துட்டு முடிச்சு போட்டதுக்கப்புறமா முடிச்சு பேக் சைடு வர மாதிரி இந்த இழுத்து விட்டுருங்க. அவ்வளோதாங்க, நம்ம ஃப்ரேம் ரெடி ஆயிடுச்சு. செம்மையாக இருக்குல்ல, செம்மையாக இருக்குது, நல்லா இருந்துச்சு. நெக்ஸ்ட்டு வந்து இப்போ தான் நம்ம மெயின் பார்ட்டுக்குள்ளே வரும், மெயின் டெக்கரேஷன், பிள்ளையாரப்போட டெக்கரேஷன். ஒயிட் ஸ்டோன் எடுத்துக்கோங்க, இல்லைனா கலர் ஸ்டோனும் எடுத்துக்கலாம், உங்கள் இஷ்டம் தான். நான் வந்து ஃபஸ்ட்டு ஒயிட் ஸ்டோன் எடுத்துட்டு பிள்ளையாரப்பா சுற்றி எட்ஜஸ் கார்னர்ஸ் இருக்குல்ல, எட்ஜ் கார்னர்ஸ் அது ஃபுல்லாத்தையும் ஒயிட் கலரில் கம்ப்ளீட் பண்ண போகிறேன். பிள்ளையாரப்பாவை இந்த மாதிரி டர்ன்னு பிச்சு எடுத்துட்டு அப்படியே வச்சு பிள்ளையார் அப்பா மேலே ஓட்ட போகிறோம். ஃபஸ்ட் நான் ஃபேஸ் கம்ப்ளீட் பண்ணுறேன், பாருங்கள் நான் ஓட்டுற மாதிரி ஓட்டுங்க. இது க்ளூ இருக்கிறதுனால வந்து மாறி மாறி கீழே மேலே ஒட்டிடாதீங்க, அது சிடியில் அப்புறம் ஒரு மாதிரி பிசு பிசுன்னு ஆகிடும். அழகாக ஒட்டுங்க, ஒட்டும் போதே பார்த்து பொறுமையாக ஒட்டுங்க. இந்த மாதிரி இன்ச் பை இன்ச்சாக ஸ்லோவாக, டைம் ஆனாலும் பரவாயில்ல, ஒன்றும் பிரச்சனை. நம்மளுக்கு வந்து கரெக்டாக செமையாக சூப்பராக வரணும். அதனால் பார்த்தீங்கள நான் ஒட்டிட்டேன். இப் இந்த மாதிரி ஃபுல் லெஜஸும் கம்ப்ளீட் பண்ணிடலாம். அதான் நம்ம இப்போ பண்ண போகிற ஃபஸ்ட்டு. இதுதான் பிள்ளையாரப்பா செம்ம அட்ராக்ஷனாக இருக்கும். எடுக்கும்போது கொஞ்சம் அதிகமான ஸ்டோன்ஸ் இருக்கிறதா எடுத்துக்கோங்க. நான் வந்து கார்னர்ஸ்லாம் இப்போ ஒட்டிட்டு நடுவில்லாம் வந்து அந்த கலர் ஸ்டோன்ஸ் காட்டினால அதை வச்சு ஒட்டி முடிஞ்ச அளவுக்கு, எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு டெக்கரேஷன் பண்ணியிருக்கேன். அடுத்து கண், ஒரு இமேஜுக்கு முக்கியமே கண் தான். ஒயிட் அண்ட் பிளாக் எடுத்திருக்கேன். ஒயிட் வந்து திருநீர் பட்டை போடுவோம்ல, அதுக்கு யூஸ் பண்ண போகிறேன். பிளாக் வந்து கண்ணுக்காக எடுத்திருக்கேன், கண் வரைய போகிறேன். பெயிண்ட் எடுத்துக்கோங்க, மார்க்கரோ எடுத்துக்கலாம், நீங்கள் அந்த திருநீர் போடுறதுக்கு ஒயிட்னரோ எடுத்துக்கலாம், உங்கள் இஷ்டம் தான். ஃபஸ்ட்டு வந்து நான் கண்ணை லைட்டாக மார்க்கரில் வரைஞ்சிக்கிறேன், ஏன்னா எடுத்தோன்னே பெயிண்ட் வச்சு வரைஞ்சிட முடியாது. நீங்கள் பென்சில்லையோ வரைஞ்சிக்கோங்க, வரைஞ்சி பார்த்துட்டு, ஏன்னா கண்ணுன்றது அழகாக வரணும், அப்போ தான் அது ஒரு பர்ஃபெக்ஷனாக கிடைக்கும். ஸோ பொறுமையாக மார்க்கர் எடுத்து இந்த மாதிரி லைட்டாக ஃபஸ்ட் நான் ஒரு லைன் போட்டு வரைஞ்சி பார்த்துட்டதுக்கப்புறமா ஜஸ்ட் இது ஐப்ரோஸ் தான். ஐப்ரோஸ் பர்ஃபெக்ஷன் வந்துச்சுனாலே கீழே ஐஸ் பர்ஃபெக்ஷனாக வந்துடும். இப்போ வந்து பிளாக் பெயிண்ட் தொட்டு நான் அது மேலே அப்படியே போடுறேன், டாய் அந்த மாதிரி அழகாக போடணும். இங்கே அங்கேயும் கீறிடக்கூடாது. முடிஞ்ச அளவுக்கு மெரிசான ப்ரெஷ் எடுத்துக்கோங்க. இல்லைப்பா எனக்கு பெரிய ப்ரெஷ்ஷில் தான் வரும்னா, சரி ஓகே நீங்கள் பெரிய ப்ரெஷ்ஷும் எடுத்துக்கலாம். எனக்கு மெலிசான ப்ரெஷ்ஷில் தான் வரும், நான் மெலிசான ப்ரெஷ் எடுத்துக்கினேன். ஐ
நான் ஐப்ரோஸ் கம்ப்ளீட் பண்ணிட்டேன். சூப்பர். இதே மாதிரி நீங்களும் கம்ப்ளீட் பண்ணுறேங்க. அடுத்து ஐஸு. வாவ், பார்த்தீங்களா எவ்வளோ பர்ஃபெக்ஷனாக இருக்குது. ஆனால் நான் இது உண்மையாக பென்சிலில் வரையிலங்க, நானாக வரைஞ்சேன். எனக்கே வரைஞ்சதுக்கப்புறமா ஆச்சரியமாக பாருங்களேன் இவ்வளோ அழகாக வந்திருக்கு அப்படின்னு. ஸோ இந்த மாதிரி பொறுமையாக அழகாக கண் வரையணும். நம்ம மைலாம் போடுவோம்ல, மை காஜல் மஸ்காரா லைனர் இதெல்லாம் போடுற மாதிரி அழகாக நம்ம எப்படி நம்ம கண்ணை டெக்கரேட் பண்ணுவோமோ அந்த மாதிரி தான் நம்ம பண்ணுற ஹார்ட்டோட கண் அழகாக பளிச்சுன்னு பக்காவாக இருந்தாலும் நச்சுன்னு அழகாக இருக்கும். ஸோ நம்ம ரொம்ப முக்கியமான பாயிண்ட்டு எல்லாத்துக்குமே சரி, ஒரு ஹார்ட்னா அது மொத்தம் அழகுமே அது கண்ணில் தான் இருக்கும். ஸோ நான் அந்தளவுக்குலாம் ஒன்று வரைஞ்சிடல, ரொம்ப பேசுகிறேன் நினைக்கிறேன். சரி, நம் இதுக்கு சீடிக்கு தேவையான அளவுக்கு ஒரு கண் அந்த மாதிரி அழகாக வரைஞ்சிங்க. நான் பொறுமையாக வரைஞ்சு நினைக்க போகப்படாதீங்க, நான் வேணால் இதை கடகளும் ஓட்டிடுறேன். ஹார்ட்னா அழகாக வரணும்ல, அதனால கொஞ்சம் ஸ்லோவாக வரைஞ்சிருக்கேன். அது கண் வேறு ஐ பாருங்களேன், நானாக வரைஞ்சது எனக்கு ஆச்சரியமாயிடுச்சு. கண் செம்மையாக வந்துச்சு. இப்போ வந்து கண்ணுக்குள்ளே இருக்க ஐபால்ஸ், ஐபால்ஸ் போடணும்ல, அது போடணும். பெயிண்ட்டை சீடியில் மட்டும் போடுங்க, கை மூஞ்செல்லாம் போட்டுக்காதீங்க. அதே மாதிரி நீங்கள் ட்ரா பண்ணும் போது கீழே ஒரு பேப்பர் வச்சு ட்ரா பண்ணுங்கள். அப்போ தான் நீங்கள் பெட் மேலே உட்காந்து ட்ரா பண்ணாலோ, இல்லை கீழே டைல்ஸில் உட்காந்து ட்ரா பண்ணாலோ, இல்லை எங்கே டெஸ்கில் உட்காந்து ட்ரா பண்ணால் கூட அந்த ஏரியா ஒரு அக்லி ஃபீல் வராமல். இந்த மாதிரி பேப்பரில் ஆச்சுன்னா பேப்பர் நம்ம க்ரஷ் பண்ணி டஸ்ட்பினில் போட்டுடலாம், டீசெண்டாக டிஸ்பர்ஸ் ஆகிடும். இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், வீட்டில் என்ன திட்டு வாங்குவீங்க, நானும் வச்சுருக்கேன். அதனால தான் சொல்கிறேன், எப்போ ட்ரா பண்ணாலும் எது பண்ணாலும் நான் அப்படியே கீழே ஒரு பெரிய தார்ப்பா இல்லைனா பெரிய பேப்பர், முடிஞ்ச அளவுக்கு இந்த வேஸ்ட் கேலண்டர் இந்த மாதிரி பெரிய கேலண்டர்லாம் விட்டுறதெல்லாம் வாங்கி பரப்பிடுங்க. ஸோ இப்போ நம்ம கண் பார்ட் க்ளோஸ் ஆயிடுச்சு, முடிஞ்ச அளவுக்கு கண்ணை அழகாக வரைஞ்சிக்கோங்க. அடுத்து நம்ம திருநீர் பார்ட்டுக்கு வரப்போகிறோம். இந்த மாதிரி மெலிசு ப்ரெஷ் எடுத்துக்கோங்க, இல்லைனா வந்து பெரிய ப்ரெஷ்ஷும் எடுத்துக்கோங்க. எடுத்து இப்போ நம்ம பட்டை போட ஆரம்பிக்க போகிறோம். இந்த மாதிரி மூணு லைன் போட்டால் தான் அது பேர் பட்டை. பட்டை வந்து படுக்க போடணும், நிற்க வச்சு போட்டுறதுங்க அது நாமமாயிடும். என்னடா அது புது ட்ரெண்டாக இருக்குது. ஸோ வந்து படுக்க வச்சு பட்டை போட்டு முடிச்சுன்னா அது காஞ்சதுக்கப்புறமா மார்க்கரை வைங்க. நான் வீடியோவில் காட்டுறேன்னு துரு துருன்னு வச்சிடாதீங்க மார்க்கரை, அப்படியே மார்க்கர் ரெண்டில் பெயிண்ட் வந்துடும், அப்புறம் மார்க்கர் வேஸ்ட் ஆகும். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வீடியோ வந்து ரொம்ப ஜவ்வு மிட்டாய் மாதிரி இழுத்துட்டே போகுது. அதனால் நான் என்ன முடிவு பண்ணிட்டேன்னா இதை வந்து பார்ட் டூவில் கண்டினியூ பண்ணுறேன். வெயிட் அண்ட் வாட்ச், பின்னாடியே தான் இப்போவே ரிலீஸ் பண்ணிவிடுவேன். ஸோ இதை முடிச்சுட்டு அப்படியே அதை கண்டினியூ பண்ணிவிடுங்க. இந்த சேனலில் அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணிவிடுங்க, மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணிவிடுங்க. வாங்க வாங்க பார்ட் டூக்கு போகலாம்.